ராஜேந்திரனின் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் உள்ள சேடப்பட்டி. இவருடைய தந்தை சூரியநாராயணத்தேவர், கல்வி அதிகாரியாக பதவி வகித்தவர். தாயார் ஆதிலட்சுமி. எஸ்எஸ்ஆருடன் பிறந்தவர் பாப்பம்மாள் என்கிற ஒரே ஒரு சகோதரி. 1928 ஜனவரி மாதம் பிறந்த இவருக்கு தேசிய தலைவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் ராஜேந்திர பாண்டியன் என்று இவருக்கு பெயர் சூட்டியிருக்கிறார். சிறு வயதிலேயே 5வகுப்பை முடித்த எஸ்எஸ் ராஜேந்திரன் 6வகுப்பில் சேருவதற்கு மேலும் ஒரு வயது தேவை என்பதால் ஒரு வருடம் வீட்டில் சும்மா இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. செக்கச்செவேலென கலர், அழகான முகம், அற்புதமான குரல், துருதுருன்னு இருக்கும் எஸ்எஸ்ஆரை பார்த்த அவரது தந்தையின் நண்பரான சுப்பு ரெட்டியார் தமது நாடகத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைக்கிறேன் என்று அழைத்து சென்றார். புளிய மாநகர் பாய்ஸ் கம்பெனியின் பால அபிமன்யு நாடகத்தில் நடித்து கலை உலகிற்கு அறிமுகமானார் எஸ்எஸ் ராஜேந்திரன். தனது மகனை தன்னை போல அரசாங்க அதிகாரியாக ஆக்கிவிட வேண்டும் என்று அவரது தந்தை ஆசைப்பட்டார். ஆனால் பள்ளிக்கு செல்லும் எஸ்எஸ் ராஜேந்திரன் நாடகம், கதை சொல்வது ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டார். 1937 தியாகராஜ பாகவதர் நடித்த சிந்தாமணி படத்தை பார்த்தார் எஸ்எஸ் ராஜேந்திரன். அந்த படம் அவரது மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிந்தாமணி கதையை பள்ளியில் நாடகமாக போட்ட போது எஸ்எஸ்ஆர் கதாநாயகனாக நடித்தார். அவர் நன்றாக நடித்ததால் அவருக்கு அப்போது முதல் பரிசு கிடைத்தது. அந்த நாடகத்தை நடத்திய ஆசிரியர், நீ அழகாக இருக்கிறாய், நடிப்பும் நன்றாக இருக்கிறது, எனவே நீ சினிமா உலகிற்கு சென்றால் புகழ் பெற முடியும் என்று எஸ்எஸ்ஆரிடம் கூறியிருக்கிறார். அதனால் படிப்புக்கு முழுக்கு போட்டு மதுரைக்கு சென்று TKS நாடக சபாவில் 15 நடிக்க சேர்ந்தார். அவர்கள் நடத்திய சிவலீலா நாடகத்தில் செண்பக பாண்டியன் வேடத்தில் நடித்தார் எஸ்எஸ் ராஜேந்திரன். அதன் பிறகு மகாபாரதம் நாடகத்தில் சகாதேவனாக நடித்தார். TKS சகோதரர்களின் நாடக கம்பெனியில் நல்ல நல்ல கதாபாத்திரங்களில் எஸ்எஸ்ஆர் நடித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு திராவிடர் இயக்க தலைவர்களான தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா ஆகியோரின் அறிமுகம் கிடைத்தது. தொடர்ந்து எஸ்எஸ்ஆர் நாடகத்தில் நடித்து வந்தாலும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசை தீவிரமடைந்தது. எனவே நாடக கம்பெனியில் இருந்து விலகி சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு சென்றார். சென்னையில் மோகனகான சபா நாடக குழுவில் இணைந்து நாடகங்களில் நடித்தபடி திரைப்படங்களில் நடிக்க முயற்சி செய்தார். அதன் விளைவாக கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் MGR நடித்த பைத்தியக்காரன் படத்தில் ஒரு மைனர் வேடம் கிடைத்தது. அது ஒரு சிறிய வேடம்தான் என்றாலும் அதுதான் எஸ்எஸ்ஆருக்கு திரையுலகில் கிடைத்த முதல் வாய்ப்பு. இந்த படத்தை கலைவாணர் NS கிருஷ்ணனின் மனைவி TM மதுரம் தயாரித்தார். பைத்தியக்காரன் படத்தில் நடிக்கும் போதே MGRுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு எஸ்எஸ்ஆருக்கு கிடைத்தது. அந்த பழக்கத்தின் பயனாக ஜூபிடர் பிக்சர்ஸ் பட நிறுவனம் சார்பில் உருவான அபிமன்யு படத்தில் கதாநாயகனாக நடிக்க சென்ற MGR அந்த படத்தில் எஸ்எஸ்ஆரும் நடிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் எங்கள் நாடக குழுவில் இன்னும் 7 நடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் உள்ளது என்று நாடக குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அபிமன்யு படத்தில் நடிக்க இருந்த வாய்ப்பை இழந்தார் எஸ்எஸ்ஆர். இதனால் சொந்தமாக நாடகம் நடத்துவது என்று முடிவு செய்து எஸ்எஸ்ஆர் நாடக மன்றத்தை தொடங்கிய எஸ்எஸ் ராஜேந்திரன் அதில் அண்ணாவின் ஓரிரவு, சந்திரமோகன், கலைஞரின் அம்மையப்பன், மணிமகுடம், நெடுமாறன் எழுதிய தென்பாண்டி வீரன் ஆகிய நாடகங்களை தொடர்ந்து நடத்தி வந்தார். நடிகர் முத்துராமன், நடிகைகள் MN ராஜம், மனோரமா உட்பட அவருடைய நாடக குழுவில் நடித்து வந்தனர். இவரது நாடகத்திற்கு பிறகே இவர்கள் திரைப்பட துறையில் வெற்றி பெற்றார்கள். ஒரு முறை கோவையில் நாடகம் நடத்த எஸ்எஸ்ஆர் சென்ற போது அவரிடம் ஆட்டோகிராப் பெற சென்ற ஒரு இளம்பெண்ணை தனது நாடகத்தில் நடிகையாக்கினார் எஸ்எஸ்ஆர். அவர்தான் பின்னாளில் கேரள திரையுலகின் புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய நடிகை ஷீலா. வில்லுப்பாட்டிலும் கெட்டிக்காரரான எஸ்எஸ் ராஜேந்திரன் மேடைகளில் வில்லுப்பாட்டு பாடி ரசிகர்களை கவர்ந்தார். அவரது குரலுக்கு மரியாதை தரும் விதமாக ஸ்ரீ ஆண்டாள் படத்தில் ஜி ராமநாதன் இசையில் இன்ப உலகிலே மன்மதன் பூங்கனை என்ற பாடலை பாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த பாடலை பாடி அந்த படத்தில் வில்லனாக நடிக்கவும் அவருக்கு வாய்ப்பு அளித்திருந்தது சேலம் மூர்த்தி பிலிம்ஸ். ஆனால் படத்தை மேற்பார்வையிட்ட மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் கனமான கதாபாத்திரத்திற்கு அவர் பொருத்தமாக இருக்க மாட்டார் என்று தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இதனால் அந்த பட வாய்ப்பையும் இழந்திருக்கிறார் எஸ்எஸ் ராஜேந்திரன். அதன் பிறகு கலைவாணர் NS கிருஷ்ணன் தயாரித்து இயக்கிய மணமகள் படத்தில் ஒரு பிச்சைக்காரன் வேடம் எஸ்எஸ்ஆருக்கு கிடைத்தது. கலைஞர் மு கருணாநிதியின் அனல் பறக்கும் வசனத்தில் புகுந்து விளையாடியிருந்தார் எஸ்எஸ் ராஜேந்திரன். ஆனால் தணிக்கை குழு பிச்சைக்காரனின் வசனங்கள் அபாயகரமாகவும் புரட்சிகரமாகவும் உள்ளது என்று அவர் நடித்த காட்சிகளுக்கு கத்தரி போட்டது. நம்பிக்கையை மனதில் வைத்துக் கொண்டு, தோல்விகளை காலில் போட்டு மிதித்துக் கொண்டு தனது பயணத்தை தொடர்ந்தார் எஸ்
எஸ் எஸ் ராஜேந்திரன். அதன் பயனாக எம்ஜிஆர் நடித்த பைத்தியக்காரன் படத்தில் சிறு வாய்ப்பை கொடுத்த கிருஷ்ணன் பஞ்சு அடுத்து இயக்கிய பராசக்தி படத்தில் சிவாஜிக்கு அண்ணனாக ஞானசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பை வழங்கினார். மணமகள் படத்தை தொடர்ந்து இந்த படத்திலும் கலைஞரின் வசனத்தை பேசி நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் எஸ் எஸ் ராஜேந்திரன். 1952 தீபாவளி அன்று வெளியான பராசக்தி படம் தமிழ் பட உலகில் மறுமலர்ச்சி ஏற்பட செய்ததுடன் அதில் இடம்பெற்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. மீண்டும் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கத்தில் கலைஞரின் வசனத்தில் சிவாஜியுடன் பணம் படத்தில் நடித்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அதன் பிறகு கலைஞரின் வசனத்தில் சிவாஜி நடித்த மனோகரா படத்திலும் நடித்தார். அடுத்து திருவாரூர் தங்கராசு கதை வசனத்தில் எம் ஆர் ராதா நடித்த ரத்த கண்ணீர் படத்தில் எஸ் எஸ் ஆருக்கு முக்கிய கதாபாத்திரம் கிடைத்தது. அறிஞர் அண்ணாவின் சொர்க்கவாசல் படத்திலும் நடித்தார். அண்ணா கதை, கலைஞரின் வசனம், சிவாஜி கதாநாயகன் என்ற பலமான கூட்டணியுடன் வெளிவந்த ரங்கோன் ராதா படத்திலும் எஸ் எஸ் ஆர் நடித்தார். பாவரிசை படங்களை தந்த பீம்சிங்கின் முதல் படமான அம்மையப்பன் படத்தில் கருணாநிதியின் வசனத்தில் எஸ் எஸ் ஆர் நடித்தார். அடுத்து வந்த ராஜாராணி படத்திலும் கலைஞரின் வசனத்தில் சிவாஜியுடன் நடித்தார். ஆலயமணி, தெய்வ பிறவி, பச்சை விளக்கு, கைகொடுத்த தெய்வம், பழனி, சாந்தி என பல படங்களில் சிவாஜியுடன் சேர்ந்து நடித்த எஸ் எஸ் ஆர் மக்கள் திலகம், எம்ஜிஆருடன் காஞ்சி தலைவன், ராஜா தேசிங்கு போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். ஆனால் முதலாளி படத்தின் வெற்றிதான் எஸ் எஸ் ஆரை தமிழ் திரையுலகின் கதாநாயகர் வரிசையில் நிலைநிறுத்தியது. முக்தா சீனிவாசன் இயக்கிய இந்த படத்தில் கதாநாயகியாக தேவிகா அறிமுகமாகியிருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற ஏரிக்கரை மீது போறவளே பெண்மையிலே என்கிற பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது. எஸ் எஸ் ஆரின் திரைப்பயணத்தில் குறிப்பிடத்தக்க படங்களில் முக்கியமானது பூம்புகார். தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தை திரைவடிவமாக்கியிருந்தார் கலைஞர். இந்த படத்தில் கோவலனாக எஸ் எஸ் ஆரும் கண்ணகியாக விஜயகுமாரியும் நடித்தனர். வெள்ளையரை எதிர்த்து போர் செய்து வீர மரணம் அடைந்த மருது சகோதரர்களின் வாழ்க்கையை சிவகங்கை சீமை என்ற பெயரில் திரைப்படமாக தயாரித்தார் கவிஞர் கண்ணதாசன். அந்த படத்தில் எஸ் எஸ் ஆர் தான் கதாநாயகன். எஸ் எஸ் ராஜேந்திரன் பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது சொந்தமாக திரைப்படங்களை தயாரிக்க முடிவு செய்தார். அதற்காக எஸ் எஸ் ஆர் பிக்சர்ஸ் என்கிற படக்கமணியை தொடங்கினார். அந்த படக்கமணி மூலம் தங்கரத்தினம் என்கிற படத்தை எஸ் எஸ் ஆர் எடுத்தார். அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்ததுடன் அவரே இயக்கினார். அதன் பிறகு அவர் நடித்த அலி, மணிமகுடம் ஆகிய படங்களையும் இயக்கினார் எஸ் எஸ் ஆர். அவரது படத்தில் தான் முதன் முதலில் திமுக கொடி காண்பிக்கப்பட்டது. பெரியாரின் சீடராக திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு திமுக உறுப்பினராக செயல்பட்ட எஸ் எஸ் ஆர் தனது நடிப்பிலும் அதனை பிரதிபலித்தார். புராண படங்களில் நடிப்பதை தவிர்த்தார். திரையில் வாய்ப்பு கிடைத்த இடங்களில் எல்லாம் திராவிட இயக்க கொள்கைகளை பேசினார். அதற்கேற்ப காட்சிகளை அமைத்தார். கட்சி நிதிக்காக நாடகங்களை நடத்தினார். திரைப்படங்கள் மூலம் நிதி உதவி அளித்தார். அதனால்தான் அவரை லட்சிய நடிகர் என்று அழைத்தனர். தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிட்டு சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் என்ற பெருமைக்குரியவர் எஸ் எஸ் ராஜேந்திரன். 2 எம்எல்ஏவாக பதவி வகித்தவர். திமுக ஆட்சி காலத்தில் டெல்லி மேல் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பி ஆனார். சிறுசேமிப்பு துறை துணைத் தலைவராக பதவி வகித்தார். நடிகர் சங்க தலைவராகவும் ஒருமுறை பதவி வகித்திருக்கிறார். எஸ் எஸ் ராஜேந்திரன் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர். 1946 December 1 தனது நாடகத்தில் உடன் நடித்த கேரளாவைச் சேர்ந்த பங்கஜத்தை திருமணம் செய்து கொண்டார். அதே நாளில் எஸ் எஸ் ஆரின் தங்கை பாப்பம்மாளுக்கும் நடிகமணி டிவி நாராயணசாமிக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணங்கள் அண்ணா தலைமையில் பாரதிதாசன் முன்னிலையில் ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. எஸ் எஸ் ஆர் பங்கஜம் தம்பதிக்கு இளங்கோவன், ராஜேந்திரகுமார், கலைவாணன், செல்வராஜ் என்ற 4 மகன்களும் பாக்கியலட்சுமி என்ற மகளும் உள்ளனர். இதில் ராஜேந்திரகுமார் 1991 அதிமுக சார்பில் செங்கல்பட்டு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆனார். 70 படங்களுக்கு மேல் நடித்துள்ள எஸ் எஸ் ராஜேந்திரன் சில காலம் திரையுலகை விட்டு ஒதுங்கி இருந்தார். பிறகு சின்னத்திரையிலும் தனது முத்திரையை பதித்தார். தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட பல விருதுகள் பெற்று சாதனையாளராக விளங்கிய எஸ் எஸ் ராஜேந்திரன் 2014 October 24 தனது 86 வயதில் காலமானார். என்னை கொஞ்சம் பாரு நீ.